தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாம் இதனுடைய ரிசல்ட் வந்து நிறைய மாணவர்கள், நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2020 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி எதுக்காக தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நடந்த எக்ஸாமில் வந்து நிறைய மாணவர்கள் அப்பியர் ஆகலை, இது எல்லாருக்குமே தெரியும். பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய மாணவர்கள் கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி கண்டெயின்மெண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, தடை செய்யப்பட்ட பகுதிகள், அந்த பகுதியில் இருந்ததுனால நிறைய மாணவர்களுக்கு எக்ஸாமுக்கு வர முடியாத சூழ்நிலையும் இருந்தது. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, இது இல்லாமல் கோவிட் பாசிட்டிவான ஸ்டூடெண்ட்ஸு, அந்த இன்ஃபெக்ஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே யாரெல்லாம் எழுதாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் தனியாக வந்து ஒரு எக்ஸாம் வச்சு, அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டோட இந்த இவங்களுடைய ரிசல்ட்டும் சேர்த்து கொடுக்குற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி 12ஆம் தேதி நமக்கு வர வேண்டிய ரிசல்ட்டு வரல. இப்போ என்னென்னா, வருகின்ற 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி வந்து திரும்ப ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் சொன்னாலே, அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனு, கோவிட் பாசிட்டிவ் அந்த ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாருக்குமே வந்து அக்டோபர் 14ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்களுடைய ரிசல்ட்டும் சேர்த்து, இப்போ வர வேண்டிய ரிசல்ட்டும் சேர்த்து நமக்கு 16ஆம் தேதி ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. இதுதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இன்னும் 2-3 நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். 16ஆம் தேதி திரும்ப வந்து ஒரு அப்டேட் வரும், அந்த அப்டேட்டில் அந்த ரிசல்ட் வரும். நாம் அதை பற்றி அப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ திரும்ப ரீ எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, திரும்ப வெப்சைட்டில் வந்து திரும்ப அடுத்த அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.